தங்கையான எங்களுக்கு பசியாகிறது அக்கா. ஆமா வெகின் நேரம் ஆகிவிட்டது. நந்தவனத்தையே சுற்றி பார்த்திருந்து அதனுடைய அதிசயத்தெல்லாம் பார்த்துக்கொண்டு பார்த்து எனக்கு வெகு நேரமா பசி எடுக்குதுக்கா. பசி ஆகிறது, தண்ணி தாகம் எடுக்கிறது. என்னால நடக்க கூட முடியவில்லை அக்கா. என்ன செய்வது ஒன்றுமே புரியவில்லை. தங்கா அக்கா இங்க பார்த்தால் எதுவும் கிடையாது. கிடையாது. அதனால நாம சுத்தி பார்ப்போம் இல்லையா, ஏதாச்சும் அரண்மனை இருக்கிறதா? அடுத்த வனத்தில் ஏதாவது அரண்மனை இருக்கா பாக்கலாமா? பார்த்து அங்கே செல்வோம் அக்கா. உடனடியாக செல்ல வேண்டும். வாரம் தங்கா செல்வோம். செல்லுங்கள் அக்கா. அக்கா அங்க பாத்தியா? எங்கக்கா? அங்கே பார்த்தங்கா. எங்கக்கா? அந்த தூரத்தில் பார்த்தா புகை மண்டலமாக தெரிகிறது. தெரிகிறது. புகை தெரிகிறதா? ஆமாக்கா தெரிகிறது. அங்க புகை எழுவதை பார்த்தா ஆமா அங்க ஏதோ ஒரு அரண்மனை இருக்கும் போல் தெரிகிறது. அப்படியா? அங்கே சென்றால் அரண்மனையில் யாராச்சும் இருந்தால் அவரிடத்தில் தண்ணி உணவு கேட்டு பசியார வருவோம் தங்கா. யானு கேளு, வாயார கேட்டு வாங்கி சாப்பிடுறது தப்பே கிடையாது. தவறு கிடையாது. நல்ல குட்டும் கெடுத குட்டும். ஆமா இந்த வாய் இருக்குது பாரு. ஆமா மெய் என்று சொல்லக்கூடிய வாயால கேட்டு ஒரு பொருளை வாங்கினா எந்த ஒரு தவறும் கிடையாதுன்னு சொல்வார்கள். கிடையாது. அந்த அரண்மனை சென்று அங்க யார் இருப்பதுன்னு பார்க்கலாம். பார்க்கலாம். பார்த்து விட்டு ஆமா அவர்களுக்கு என்ன இருக்குதோ வாங்கி சாப்பிட நடங்களுக்கா. வாரம் தங்க. அந்த தேவர்களிடத்தில் சென்று தெய்வலோக பொன்னுலகம் அமராவதி பட்டணம் முப்பெருலோகத்தை ஆட்சி செய்து வரக்கூடிய தேவேந்திர மகாராசனுடைய நிறுவம் அதை நான் பார்த்து வருகிறேன் என்று சென்றாரே என்னுடைய கணவர். இத்தனை நாட்களாக சென்று வெகு நாட்கள் ஆனது. அவர் எப்ப வருவாரோ? தனியார் மணியில் இருக்க வேண்டாம். நான் சென்று சூரியன் அஸ்தமனாக குடிவதற்குள் நான் வருகிறேன் என்று சொன்னாரே. அவர் வரவில்லையே. அப்படி கணவர் வராவிட்டாலும் அரண்மனையில் தன்னந்தனமையா தான் வருவன் இருக்கு. ஏதாவது நம்மளை தேடி நல்ல செய்திகள் வருவதை போல் தெரிகிறது. அதனால் அரண்மனையில் இருக்கலாம். யாராவது வந்தால் அதன் பிறகு பார்க்கலாம். அரண்மனை தன்னை தேடி Thank you.
சொல்றாரு அரண்மனை அருகாமையில் வந்துவிட்டோம் வந்துவிட்டோம் அங்கு யார் இருக்கிறார்கள் இங்கே பார்த்தா வெளியில் யாரும் இல்லை கிடையாது உள்ள யாராச்சும் இருப்பார்களா அக்கா அழைத்து பார்த்தால் ஒரு வார்த்தை அழைத்து பார்க்கலாம் இல்லையா பாருங்கள் அக்கா பாருங்க தங்க யான்னு கேளுங்க அழியாத வீட்டில் நுழைய கூடாதான் அப்படி நுழைந்த ஆள் நாய்க்கு சமம் சொல்வார்கள் சொல்வாங்க இல்லையா நம்ம ஒரு ஒரு முறைக்கு இருமுறை அழைத்து பார்க்க வேண்டும் நீ ஒரு ஆட்டி கூப்பிட்டு பாருங்க ஆனா அம்மா அண்ணே யாரோ அரண்மனையில் கடவாச பணி வெளியில் இருந்து ஆமா நம்மளை அழைப்பதாக தெரிகிறது அழைத்து வருகிறேன் கணவர் சொல்லியிருக்கிறார் ஆமா ஆமா பெண்ணே தேடி யார் ஒருவர் வந்தாலும் பாவென்று உபசரித்து பன்மையாய் இருந்து அவருக்கு வர வேண்டியே இல்லையா எதை தேவையோ அது செய்ய வேண்டும் என்று இருந்தபடியும் யார் வந்திருக்கிறார் என்று அறிந்துவா யார மாட்டீங்க ஐயா நாங்கள் தான் தெய்வலோகத்தில் வாழக்கூடிய தேவ கன்னிமார்கள் எதற்காக வந்திருக்கிறார் நந்தவனத்தில் சுற்றி பார்த்து கொண்டிருந்தோம் அதனால் இங்க அந்த அரண்மனையில் அந்த அம்மா இருக்கிறாரா ராணி அம்மா இருக்கிறது இருக்கிறார்கள் ஆமா நாங்கள் வந்திருப்பதா சொல்லிவிடும் அம்மா சொல்லி தேவக்கன்னியோ வாசிகள் அவர்கள் தெய்வலோகத்தை சேர்ந்தவர்கள் இருந்த போதிலும் வாம் என்று அழைப்பது தானே முறை ஆகட்டும் தேடி வந்திருக்கிறேன் வருவதா இருந்தாலும் பெரியவர்கள் சொன்னதை போல அதாவது இப்பேற்பட்ட பாக்கியம் பெறுவதற்கு எப்பிரிவில் செய்த புண்ணியமோ எப்பிரிவில் செய்த நான் ஒரு நல்ல செய்யலோ நீங்கள் என்னுடைய அரண்மனைக்கு வந்திருக்கிறேன் பாருங்கள் அம்மா அரண்மனைக்கு இந்த பெண்மையை பார்த்தால் மேன்மை பொருந்திய பெண்மை போல் தெரிகிறது அவருடைய உபசரிப்பு எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது அக்கா அதனால் நாம் எதற்காக வந்திருக்கிறோம் என்று சொல்லிவிடலாம் அக்கா ஆகட்டும் தங்கா அம்மா வந்த ஒரு வீட்டிற்கு வந்திருக்கக்கூடிய ஆட்களை நம்ம வீட்டை தேடி வரானா கேட்டா அது தவறாய் போய்விடும் எதற்கு வந்தா என்று கேட்டாலும் அது தவறாய் போய்விடும் இருந்த போதிலும் தேவைக்காக தான் ஒரு ஒரு இடத்தை தேடி நம்ம நாடுவோம் இருந்த போதிலும் நீங்கள் வந்திருக்கிறேன் என்னம்மா தேவை அப்படியா
அக்கா தங்கா நம் யார் நம்ம யார் எதற்காக நந்த பண்ண வந்தோம் இப்ப நமக்கு என்ன தேவை தேவை என்பதெல்லாம் சொல்லிவிடுங்கள் அக்கா அம்மா இடத்தில் சொல்லிடலாம் ஆமா ஆனால் அம்மா அம்மா என்னவா எங்க இருந்து வருகிறோம் தெரியுமா தெய்வ லோகம் கொண்ட லோகம் அமராவதி பட்டணம் சரி இப்படி முப்பேரை கொண்ட நாட்டில் வாழக்கூடிய தேவ கன்னிகள் நாங்கள் அம்மா அப்படி தேவ கன்னிகளா இருந்தாலும் தினந்தோறும் நந்தவனம் சென்று சென்று பூக்களை பறித்து கொண்டு பறித்து அவர் பாதத்தில் வைத்து பூஜை செய்வது வழக்கம் வழக்கம் அப்படி இருந்தாலும் இந்நாளில் நாங்கள் நந்தவனம் சுற்றி பார்த்தோம் பார்த்தோம் அப்படி சுற்றி பார்த்து வெகு நேரம் ஆகிவிட்டதா என்னுடைய தங்கை எங்களுக்கு பசி அதிகமாகிவிட்டது சரி தண்ணி தாகம் எடுத்தது அதனால இந்த நந்தவனத்தில் சுற்றி பார்த்தா உங்கள் அரண்மனை எங்கள் கண்ணிற்கு தெரிந்தது என்னுடைய அரண்மனை உங்களுடைய கண்ணிற்கு தெரிந்தது தெரிந்ததினால் அம்மா இங்கே வந்தால் பசியார செல்லலாம் என்று இங்கே வந்தோம் அம்மா வருவரை வாவென்று வரவழைத்து உபசரிப்பதுதான் தமிழர்களுடைய பண்பாடு அப்படி வருவதா இருந்தாலும் எங்களுடைய அரண்மனை அமர்ந்ததை உண்டானா என்னால் முடிந்த சாதகளை நான் பரிமாறுகிறேன் உண்டு அதன் பிறகு நீங்க சென்று விடலாம் தாயி அகட்டும் அம்மா.